அவங்க ரெட் ஸ்பைடர் சக்தி. அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாநாடு திரைப்படத்தோட அப்டேட் பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. குறிப்பாக பிரவீன் மேக்ஸி அப்படிங்கிற நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மாநாடு ஷூட்டிங் எப்போ ஓவர் ஆகும் ப்ரோ, மாநாடு திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு எல்லா வீடியோவுலையுமே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. குறிப்பாக இந்த வீடியோவை நான் போடுறதே அந்த பிரவீன் மேக்ஸி ப்ரோ உங்களுக்காகத்தான், கண்டிப்பாக பாருங்கள். வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்புவோட நடிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் உருவாகி வர்ற படம் தான் மாநாடு. இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக கல்யாணி பிரியதர்சன் நடிச்சிருக்காங்க. கல்யாணி பிரியதர்சன் ஏற்கனவே தமிழில் ரிலீஸ் ஆன ஹீரோ படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா தான் வில்லன் கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. மெர்சல் படத்தில் ஏற்கனவே விஜய்க்கு வில்லனாக நடிச்சிருந்தார். அந்த படத்தில் அவரோட நடிப்பை பார்த்து நிறையா பேர் மெர்சலாகி இருந்தாங்க. இப்போ நம்ம எஸ்டிஆருக்கும் வில்லனாக எஸ்ஜே சூர்யா நடிச்சிருக்காரு. கொரோனா தளர்வுகளுக்கு அப்புறம் இந்த படத்தோட ஷூட்டிங்கை மறுபடியும் ஆரம்பித்து கண்டினியூஸாக நடத்திட்டு இருக்காங்க. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் இந்த படத்தோட கிளைமேக்ஸை எடுக்கிறதுக்காக ஒரு பிரம்மாண்டமான செட்டு ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வாரமாக அந்த செட் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் அந்த செட் போடுற பணிகள் வந்து முடிஞ்சிருக்கு. நாளைக்கு அந்த செட்டில் மாநாடு திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங்கை வந்து தொடங்க இருக்காங்க. இந்த ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மாநாடு படத்தில் நடிக்கிற முக்கியமான கதாபாத்திரங்கள் எல்லாருமே கலந்துக்க இருக்காங்க. இந்த படத்துக்காக சிம்பு தன்னோட முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து நடிச்சிட்ருக்காரு. கொரோனா காலகட்டத்திலையும் கூட தவறாமல் படப்பிடிப்புக்கு போய் ஷூட்டிங்கை முடிச்சு கொடுத்துருக்காரு. மாநாடு திரைப்படம் பார்த்தீங்கன்னா அரசியல் கலந்த ஆக்ஷன் திரைப்படமாக உருவாகி வருது. வெங்கட் பிரபுவுக்கு மாநாடு திரைப்படம் மிகப்பெரிய கம்பேக்காக அமையும் அப்படின்ட்டு சினிமா வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. வெங்கட் பிரபுவும் ரொம்ப நாளாக ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்காக போராடிட்டுருக்காரு. நம்ம எஸ்டிஆர் மூலமாக அந்த கம்பேக் மாநாடு திரைப்படத்தில் கிடைக்க போகுது.